ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் மாலையில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதான் காலையில் எழுந்துச்சி மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து ஒரு 10 மணி வரையும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு இடையில மீன் வாங்குற மாதிரி இருந்தால் போய் வாங்கிக்கணும். அதான் இன்றைக்கி மீன் வாங்கி சமைச்சி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் மீன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அந்த மீனெல்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போவோம். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பள்ளிவாசல்ம்பாங்க, இந்த பெரிய பள்ளிவாசல் பக்கத்தில் இந்த மீன் மார்க்கெட் இருக்குது. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கணும். மீன் மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ரோடு. உள்ள வந்தாச்சு. மீன் எல்லாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பாருங்க, ஒரே கூட்டமாக இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய மீனும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான மீன். இந்த மீனோட பேர் தெரியல. இந்த மீன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த மீன் வச்சு தான் கருதியாக இதெல்லாம் செய்வாங்க. கருதியானா அது பார்த்தீங்கன்னா தண்ணி மாரி இருக்கும், நம்ம தண்ணி மாரி வைப்பாங்க ஒரு குழம்பு, அது பேர் தான் இங்கே வந்து கருதியான்னு சொல்லுவாங்க. அது இந்த மீனில் தான் ரெடி பண்ணுறது. இந்த டூனா ஃபிஷ்ஷு ஒரே சத்தமாக இருக்கு, கேட்காது. நீ பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியாச்சு. மீன் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நான் ரூமுக்கு போயிட்டு அந்த மீன் இப்போ என்ன மீன் வாங்கியிருக்குன்னு காட்டுறேன். இந்த மீனை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கியாச்சு. 4 மீன் 20 ரூபான்னு சொன்னாங்க, மீன் வாங்கியிருக்கு. ஆனால் மீனோட பேர் என்ன பேருன்னு தெரில. இந்த மீன் பார்த்து உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு சமையல் வேலை இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.